என்ன உளற? நான் யார் தெரியுமா? மாயா! அட பாவி, என் பிள்ளை வேட்டைக்கு போன சமயத்துல மார வேஷம் போட்டுக்கிட்டு வந்து கொள்ளையை அடிக்க, இப்ப ஏற்பட்ட அயோக்கியனான உன் கையில எங்க எஸ்டேட்டை ஒப்படைச்சது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது இப்பதான் புரியுது. சத்தம் போடாதே, எனக்கு பெரிய எஸ்டேட் இருக்கு, உனக்கு வேண்டிய உதவி எல்லாம் நான் செய்வேன். வெகு காலத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எந்த விஷயம்? என் தாயாருக்கு ஒரே சமயத்துல இருந்த ஆண் குழந்தைகள் பிறந்து ராமு சோமுன்னு பேர் வச்சாங்க. வாலிப பருவம் வந்ததும் அங்க அமைப்பிலையும் முகஜாடையிலையும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால ராமு யாரு சோமு யாருன்னு மத்தவங்க என்ன பெத்தவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அதுல ராமுதான் சரணா. அப்போ இன்னொருத்தர் அவன்தான் சோமு. ஊருக்கு அடங்காத ஊதாரியா போயிட்டான். அவனை நான் பார்த்து பல வருஷங்களாச்சு.
அப்போ கார்மேகம் சொன்னது அவனத்தான் இருக்கலாம். ஏன் மேனேஜர் சார், இத்தனை நாளா ஏன் இந்த விஷயத்த சொல்லல? நல்ல விஷயத்தை பத்தி பல தடவை சொல்லலாம், கெட்ட விஷயத்தை பத்தி ஒரு தடவை கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் சார். அதனால கார்மேகம் என்ன சொல்ற? ஐயா, மேனேஜர் சொல்றது உண்மையா தான் தோணுது. ஏன்னா அவன் அடிபட்ட ரப்பர் பந்து மாதிரி எப்பவும் துள்ளிக்கிட்டு இருப்பான், ஆனா இவர் மலையடிவாரத்து நீரோட மாதிரி தெளிவா அமைதியா இருக்கிறது. இப்போவாவது உன் சந்தேகம் தீர்ந்தது. கார்மேகம் கவலைப்படாத, அவன் சகோதரனை கண்டுபிடிக்க வேண்டும் என்னுடைய பொறுப்பு. அவனை சகோதரன் என்ன தர சொல்லாதீங்க சார், அவன் ஒரு திருடன். அவனை பிடிச்ச போலீஸில் ஒப்படைச்சாத்தான் என் கௌரவத்தை நான் காப்பாத்திக்க முடியும். மேனேஜர், கார்மேகம் இங்கே இருக்கட்டும், அவனை கவனிச்சு வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. எஸ் என்னைக்கு 10 மணிக்கு எந்திருப்ப? அன்னாடும் காலங்காத்தால வந்து உங்ககிட்ட காதல் கதை பேசுவேன் தயாரா இருக்கு. காத்தால வந்து காதல் கதை பேசி மனசுல பதிய வைக்கிறியா? நாளைக்கு காலையில வா, என் கைய விரல் அஞ்சையும் கன்னத்துல பதிய வைக்கிறேன். அவன் கூட முதல்ல மேனேஜர் பார்த்ததும் திருடன் நினைச்சு பயந்துட்டான். அப்புறம் மேனேஜர் விவரமா சொன்ன பிறகுதான் அவனுக்கும் புரிஞ்சது. ஏன் எனக்கு கூட தெளிவாச்சு. என்னமோப்பா, நம்ம எஸ்டேட் சம்பந்தப்பட்ட முக்கியமான பத்திரங்களை எடுத்துட்டு போயிருக்கான். அதை வச்சு அவன் ஏதாவது செய்துட போறான், அதான் எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா, பத்திரத்தையும் பழத்தையும் கைப்பற்றாம நான் விடவே மாட்டேன். பயப்படாதீங்க. என்ன கார்மேகத்துக்கிட்ட இருக்கிற பணத்தையும் பத்திரத்தையும் எப்படியாவது கைப்பற்றணும். செஞ்சிருவோம். அது மட்டுமல்ல, அந்த பாபுவும் தோலை உரிச்சு அவன் கழுங்க. இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டுனு அவ்வளவு தானே? இது என்னன்னா பிரமாதம் வாங்கின. நமக்கு நாய் குட்டி மாதிரி
என்னடா கணக்கிற, கோபமா இல்ல குஷியா? ஏய், பொண்ணு அழகா இருக்கல்ல. உதவி செய்திருக்கேன் பாரு, நன்றிங்கிற வார்த்தையாவது கிடைக்கும்ல. ரொம்ப நன்றி. எனக்கு பிடிக்காதோ? உங்க தோற்றம் முரட்டுத்தனமா இருக்கு, தோரணையும் கடுமையா இருக்கு, ஆனா வார்த்தைகள் மென்மையா இருக்கு. ஓ, இப்ப நீ என்ன வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டியா? அது சரி, என்னது அராபிக்கத மந்திரஜமுக்கால மாதிரி காத்துல தாவணி பறக்க விடுறீ? காத்து அதிகமா வீசினதுனால என்னோட கட்டுப்பாட்டையும் மீறி பறந்துடுச்சு. 12 முழத்துல சேலை கட்டிக்கிட்டா உன் கட்டுப்பாட்டுல இருக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கு, இந்த பாபு வார்த்தையை கேட்ட முதலா நீதா? ஓ, உங்க பேர் பாபுவா? என்ன கூபுவா இருக்குன்னு நினைச்சிய? இந்த லதா ஒண்ணு அவ்வளவு மண்டு இல்ல. லதா ரொம்ப நல்ல பேரா இருக்க. ஆஹா, என்ன ஆச்சரியம், என் பேர் நல்லா இருக்குன்னு சொன்ன முதல் ஆசாமி நீங்கதான். ஆமா, என்ன இப்படி காட்டுல இந்த பக்கம்? பக்கத்துலதான் எங்க எஸ்டேட் இருக்கு, அங்க நானும் எங்க அப்பாவும் இருக்கிறோம். சும்மா பொழுதுபோக்குக்காக அப்படியே வருவேன். அப்போ நான் வரேன். வாழ்க தாவணி. என்ன தாவணி வாழ்கன்னு சொன்ன அவ்வளவு கேலியா? ஜாலி. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.
மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். பெரிய கொள்ளக்காரன். ஐயோ, இந்த பாருங்க, என்ன கொஞ்சம் வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறீங்களா? முடியாது, இப்ப நான் உடனடியா என் வீட்டுக்கு போய் சேரணும். இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கொள்ளக்காரன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னங்க சார்? ஒண்ணும் இல்ல, நீங்க இங்க இருக்கீங்களான்னு பாத்தேன். இங்க இருக்கு இல்ல? நீங்க என்ன இங்க கொண்டு வந்து விட்டதுல இருந்து நான் அங்கதான் இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மேனேஜர் வெளியே போயினாரா? இல்ல, வெளியில போனதா எனக்கு தெரியல. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஏதோ விஷயம் இருக்கு. என்கிட்ட நீங்க சொல்லக்கூடாதா? நானே சொல்றேன். எல்லாம் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன். எப்போ எம் மாதிரி தோட்டம் ஒரு திருடனை பார்த்து நீங்களும் உங்க தாயாரும் நான் தான் அவங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களோ, அப்பவே இந்த இடத்தை விட்டு நான் போயிருக்கேன். தவறிட்டேன். இவ்வளவு நாள எனக்கு ஆதரவு அளிச்சதுக்காக ரொம்ப நன்றி. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் சார், இந்த கார்மேகத்தை மாத்திரம் நம்பாதீங்க. ஏன்? இவன் ஒரு திருடன். சந்தேகப்பட்டதுக்காக என்ன காட்சி கொடுக்க பாக்குறேன் நீ? இவன் நேத்து ராத்திரி எங்க போனான்னு கேளு. எனக்கு தூக்கம் இல்ல, அதனால காத்தால வெளியே போனேன். இது தப்பா? இது தப்புனா இப்ப விட்டு விட்டு வெளியே போறேன். நில், யாரும் இங்க இருந்து போக வேண்டாம். யாருமே எனக்கு சந்தேகம் இல்ல, உண்மையான திறனை யாருங்கிறத நானே கண்டுபிடிச்சிடறேன். மேனேஜர், எக்ஸஸ் கண்ட மிருகங்கள் வாழற இந்த மசல கொடி காட்டுல யாரோ ஒரு திருடன் வந்துட்டு போறான்னு சொல்றத கேக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனா அவன் மட்டும் என் கண்ணுல கிடைச்சான், ரைபிளை எடுத்து அவன் நெஞ்ச பஞ்சா தொலைச்சு போடுவேன். அது அப்புறம் செஞ்சுக்கிறேன். அது கிட்டும் உன்னை காப்பாத்தனான்னு சொன்ன பபு அவன் எப்படி இருப்பான்? அவரப்பா உள்ளங்க மாதிரி வெள்ள வெள்ளேன்னு இருக்கிற ஒரு குதிரையில வருவாரப்பா. அப்புறம் நம்ம ஊட்டி பிளவர் ஷோல வச்சிருப்பாங்களே கேரட், அப்படி இருப்பாரு. பீட்ரூட் இருக்குல்ல அந்த கலர்ல கவுபாய் டைப்ல ஒரு டிரஸ் பண்ணிட்டு வருவாரப்பா. அப்புறம் முட்டைக்கோஸ் இல்ல முட்டைக்கோஸ். அட போமா, விஜிடபிள் பர்சனாலிட்டியா வர்ணிச்சிட்டு இருக்கே. ஐயே ஐயே ஐயே, என்ன பண்ணீங்க? அவர் பெரிய எஸ்டேட் ஓனர். யுவர் ஆனர். எஸ் ப்ரோசி. ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு பொண்ணே ஒண்ணே நான் பெத்து இருக்கிறேன்.
உன்னை ஒருத்தன் காப்பாத்தனான்னு சொன்னேன், அவனை கொண்டாந்திய முன்னால நிறுத்தி அவனை அறிமுகப்படுத்த விட்டுடுறத மரணத்த குற்றத்துக்காக ஒரு கப் தீய கண்ண மூடிக்கிட்டு கெட்ட 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 கெட்டனு குடிக்கணும். கண்ணை மூடிக்கொண்டேன், கெட 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 சாப்பிடணும். பயப்படாத கார்மேகம், பாக்கி மண்ணையும் தோண்டி நீ புதைச்சி வச்சதை எடுத்து கொடுத்துட்டு போயிடு. என்ன இன்னும் புதையல் கிடைக்கலையா? ரொம்ப ஆழத்துல புதைச்சு வச்சுட்டு போல் இருக்க, சும்மா தோண்டியாடு. பாபு, உன்னை சுட்டு கொன்னிருப்பேன், நீ சோறு போட்டுட்ட. மரியாதைய பெல்ட்ட கட்டி கொடு. சோறு போட்டதுக்கு கூலியா? என்கிட்ட விளையாடாத, சீக்கிரம் பெல்ட்ட கழட்டி கொடுத்துட்டு இங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடு. கடைசியா சொல்றேன், மரியாதையா கழட்டி கொடுத்துட்டு இந்த இடத்து விட்டு போயிடு.
வீட்டுல இருந்து திருடு போன பத்திரமும் பணம். நீதான் திருடனியா? இல்ல, அன்னைக்கு ஒருத்தனை துரத்திட்டு வந்தானே திருட, அவங்கிட்ட இருந்து நான் அதை கைப்பற்றினேன், அதனாலதான் அவன் சுட்டுட்டான்.
பயந்து என்ன உளாடுற? நான் இருக்க பயப்படாம சொல்லு. சிங்கம் சிங்கம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. போகாதீங்க. பயப்பட. சிங்கத்தோட பேசுறாரு. அடேப்பா, பயங்கரமான ஆளா இருக்காரே. ஆபத்திலிருந்து என்ன காப்பாத்துறதுக்கா ஆண்டவன் உங்களை அனுப்பினார் போல இருக்கு. என் இதயத்துக்கு வந்த உன்னை இல்லற ஜோதி ஆக்கிட்டேன். எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்க நான் தைரியமாகவும் தயாராகவும் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னால உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட இருக்கிற ரோஜா இல்லை, காதல் கல்லோட இருக்கிறேன். மனோரஞ்சன் மனோரஞ்சன் இங்க பார்க்கலாம். இந்த நாள் வாழ்க, நம்மை சேர்த்து வைத்த சிங்கம் வாழ்க. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. கொண்ட போது தலை மண் பார்க்க நின்ற மாறு, தென் பாங்கு சேலை குலுங்க, என்னை சேர்ந்தாள கண்கள் மயங்க. பெண் பார்த்து கொண்ட போது தலை மண் பார்க்க நின்ற மாறு, தென் பாங்கு சேலை குலுங்க, என்னை சேர்ந்தாள கண்கள் மயங்க. கருங்கூந்தல் மலர்கள் உதிர இரு கண் கொண்ட மையும் கரைய, கருங்கூந்தல் மலர்கள் உதிர இரு கண் கொண்ட மையும் கரைய, உறவாட வந்த மனமே இது உன்.
மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. மனம் கேளாமல் அள்ளி கொடுக்கும் கொத்தோடு மேனி கலங்கும் அது குளிர்காலம் போல விளங்கும். கேட்டாலும் காதல் கிடைக்கும் மனம் கேளாமல் அள்ளி கொடுக்கும் கொத்தோடு மேனி கலங்கும் அது குளிர்காலம் போல விளங்கும். முத்தான கண்ணின் நகையும் இன்னும் முதிராத காதல் கனியும், முத்தான கண்ணின் நகையும் இன்னும் முதிராத காதல் கனியும், அத்தான் என்று அழைக்கும் அழகும் நான் அறியாத இன்பம் இன்பம். மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்க வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. என்ன காடு பூராவும் தேடி பார்த்துட்டேன், கார்மேகத்தை காணும். அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன், எல்லா பொருளும் கிடைச்சு போச்சு. வெரி குட், அப்போ வாங்க போவோம். நீங்க போங்க, நான் அப்புறம் பின்னால வரேன். ஏங்க இவர உங்க மேனேஜர்? ஆமா, இவர் அந்த திருட மாதிரியே இருக்காரு. அவன் வேற, இவர் என் மேனேஜர். ரெண்டு பேர் முகமும் ஒரே மாதிரி இருக்கே. ஓஹோ, அதனால தான் பயந்துட்டியா? ஆமா, எப்படியும் போக வேண்டாம் சொன்னேன். பின்ன என்ன, ஒரு பக்கம் சிங்கம் ஒரு பக்கம் திருட, எப்பப்பா எனக்கு பயமா இருக்கு, இந்த காட்டுல தனியா எப்படி போறது? என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போங்க. இதுதான் எங்க வீடு, ரொம்ப நன்றி. இது நீங்க நடை கட்டுங்க. இது ஓம் வீடா? இது எங்க மாமனார் வீடு. மாமனார் வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கீங்களாக்கும், போயிட்டு வாங்க. எதுக்கு போறது? வந்தது வந்துட்டேன், உங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு போறேன். ஐயா சாமி, சமயம் பார்த்து நானே கேட்டுக்கிறேன், நீ சும்மா உண்டா இல்லையாங்கிறத நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதுல என்ன தவறு? நான் கேட்டு சொல்றேனே, போங்க. முடியாது. போங்கண்ணா. முடியாது. போங்களே. முடியாது. சரி, என்ன அவசரம் உனக்கு? இப்ப ஏன் பயப்படுற? யாரு இருந்தாலும் நான் ஹண்டர். ஓஹோ, வேட்டக்காரனா? லைசன்ஸா வித்தவுட் லைசன்ஸா? பத்து வயசாச்சு தெரியுமா? நான் ரொம்ப லைக் பண்றேன். பாபு, பாபு. அப்பா, அன்னைக்கு ஒன்னா திருடங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாருன்னு சொல்லல? அது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு சிங்கத்தை கிட்ட இருந்து கூட காப்பாத்திருக்காரு. என்ன தம்பி நிக்கிற, நீ நிக்கிறிய? அம்மா உள்ள போய் ஓவல். அது இது அம்மா தங்கிவா, ரொம்ப நல்லா இருக்காங்க. எஸ்டேட்ல ஒண்ணு பூச்சி சரி, அதெல்லாம் மேனேஜர் பார்த்து பாருல. இப்படி வேண்டி
தம்பிக்கு கல்யாணம் ஆச்சா? ஒண்ணும் இல்லப்பா. உண்மையாதான? நீங்க சொல்லுங்க. அதாவது அதை பத்தி தான் நானே பேசலாம் வந்தேன். நீங்களே வந்தீங்களா? பொண்ணு வாங்க மாப்பிளைய வருதாருனா உங்க தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்ப ஏற்பட்ட தைரியமான ஆள் தான் எனக்கு மாப்பிளையா வரணும். ஏன்னா நான் கொஞ்சம் மில்ட்ரில இருந்தவன். இந்த ரப்பன் ரைத்தா நடக்கிறவங்களை தான் எனக்கு பிடிக்கும். எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. பிரீதி எல்லாம் உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். விஷயம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க அப்பா ஒரு புதுமாதிரியாவே இருக்காரு. எல்லா அப்பாக்களும் இப்ப இருந்துட்டான். அப்புறம் பத்திரிகைக்கு பரபரப்பான நியூஸ் எப்படி கிடைக்கு? அது இருக்கட்டும், உங்க அம்மாவோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு என்ன சந்திக்கிறீங்களா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? நம்ம மசாலக்குடி எஸ்டேட் சொந்தக்காரர் கேப்டன் சுந்தரன்ல அவருடைய பொண்ணுதான். சார் மேனேஜர், இந்த விஷயத்தை நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டு. அம்மா, ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே போய் பொண்ணுடைய அப்பா கிட்ட கல்யாண விஷயம் பேச முடிவு செய்து வந்திருக்கேன். அதுவும் சரிதான். அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்படலாம் நிச்சயம் ஆயிட்டு தெரியுமா? அப்படியா? எந்த புண்ணியவதி வரப்போறாளோ, ரொம்ப குடுத்து வச்சவ. ஏன், நீ கூட தான் ரொம்ப குடுத்து வச்சவ? ஆமா, நான் கூட தான் குடுத்து வச்சவ. குடுத்துறியா? அடச்ச, நான் என் சம்பள பணத்தை எல்லாம் அம்மா கிட்ட குடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல வந்த. அப்போ என்ன கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணம் மனசுல இதுவரைக்கும் தோணவே இல்லையா? நீ கேக்குறத பார்த்தா இனிமேலாவது அந்த எண்ணம் தோணும்னு உத்தரவு போடுவ போல இருக்க. ஐயோ ஐயோ ஐயோ, உத்தரவில்லை, ஒரு வேண்டுகோள். உடனே சொல், என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமா இல்லையா? பதில் தேர்வு. இந்த பாரியா, உன் பேருக்கு தகுந்த மாதிரிதான் நீ எல்லாத்துலயும் சேர்ந்துக்கிற. குதிரையும் தேய்ச்சுக்கிற, கோழியும் மேய்ச்சுக்கிற. இந்த விஷயத்த கத்தி சொல்லணுமா? குதிரையும் தேய்ச்சுக்கிற, கோழியும் மேய்ச்சுக்கிற. அடச்ச, ஏதாவது ஒரு வேலையில ஸ்டெடியா நின்னு நாலு காசு சம்பாதிச்சு பேங்க்ல போட்டு பாஸ் புத்தகத்தை கொண்டு வந்து என் கையில குடிய. அது வரைக்கும் இந்த காதல் கீதல் ஊடல் கீடல் பாடல் கூடல்னு வந்த உடம்பு தாங்காது. கவலைப்படாத, நீ வச்ச பரீட்சையில பாஸ் பண்ணி அந்த பாஸ் புத்தகத்தோட முன்னால வந்து நின்னு ஏறும். நீ உயிர பணியம் வச்சாவது அவரை நான் அரைஞ்சேட்டி. அந்த பாபு உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க என்ன நிறைவேறாது. முதல்ல அவனை தீர்த்து கட்டணும். ராக்கா, பாபுவை பொண்ணு போலீஸ்ல நான் மாட்டிப்பானே. அந்த வேலையை செய்ய சிறுத்தைகள் இருக்கு, அதுக்கு பயிற்சி கொடுக்க நீ இருக்கிற. என்ன ஒண்ணு புரியலீங்களே? இதப்பா, பாபுவின் வேறுபட்டிருக்கிற கைக்குட்ட இத சிறுத்தைகளுக்கு மோப்பம் காட்டு. பிறகு பாபு இருக்கிற பக்கமாக அவைகளை ஏறிவிடு. அப்புறம் பாரு, அந்த சிறுத்தைகள் ரெண்டும் பாபுவை கடிச்சு கொடையடித்து விடும். பிரமாணமான யோஜனை. இந்த வேற யாரும் வாங்க.
காட்ராஜா இனி நீட்டு கம்பிய லதா குட்டி என்ன லதா ஒரு மாதிரியா இருக்க வந்து நான் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா இன்னொரு மாப்பிளைய பாத்துட்டாரா அதனால நான் அவரைத்தான் கட்டிக்கணுமா ஓஹோ அப்ப அங்கேயும் நம்ம கேஸ்தானா அப்படின்னா நான் அம்மா கிட்ட உன்னை சொன்னேன் டேய் மரியாதையா நான் சொல்றத கேளு அந்த பொண்ணு மறந்துடு நம்ம சொந்தத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க நான் என்ன சொல்ல முடியும் சரியும் சொல்லிட்ட அம்மாட்ட லதா 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 ஐயப்பா கோவமா பின்ன என்ன நீங்க எனக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க நீதான் எனக்கு துரோகம் செஞ்சிட்ட கிடையாது நான் உங்களை வேடிக்கை பாக்குறதுக்கு அப்படி சொன்னேன் எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு தெரியுமா எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க தெரியுமா உண்மையாவா உண்மையா போங்க இப்படித்தான் என்ன ஏமாத்துறதாக்கும் ஏலதா நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க சந்தேகம் இருந்தது உனக்கு உங்க அம்மா என்ன உங்க மேலேயே எனக்கு சந்தேகம் இருந்தது போச்சுரா ஏன் சொல்லட்டுமா கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ காவலில் எத்தனை தெய்வமோ மன்னனுக்கு எத்தனை உள்ளமோ மனதில் எத்தனை வெள்ளமோ கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ காவலில் எத்தனை தெய்வமோ மன்னனுக்கு எத்தனை உள்ளமோ மனதில் எத்தனை வெள்ளமோ கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ
தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? வெளியே மூடிட்டு போயிரு. உதவி பண்ண முடியுமா? என்ன
லதா அதை அவங்க வீட்டில் கொண்டு விட முடியுமா? ஓ அனுப்பு. லதா இவரோட போ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். தைரியமா போ, மிருகங்கள்லாம் இவரை பார்த்தா பறந்துடும். எப்படா வாமா. சரி பாருங்க, நீங்க சீக்கிரம் வாங்க. பந்தம் பாசம் உணர்ச்சி எல்லாம் இருக்குடா, அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. வீட்டுக்கு அம்மா பேசாம மாட. என்ன பாபுவ கொல்ல சிறுத்தைகள் அனுப்பிச்சோமே? என்னாச்சு? ரெண்டு சிறுத்தையில அவன் பெண் சிறுத்தையை சுட்டு கொண்டுட்டான். கவலைப்படாதீங்க, பெண் சிறுத்தையை பறி கொடுத்த ஆண் சிறுத்தைக்கு வெறி வந்துடுது. அதனுடைய குணம் எனக்கு தான் தெரியும். பாபுவ பழி வாங்காம விடவே விடாது. அதுல இந்நேரம் அவன் வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருக்கு. Thank you.
தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு லதா வீடு தெரியுமில்ல? லதா தெரியாது, தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போகணும். நம்ம போறோமா? ஆமாண்டா. ஏன் அவங்களுக்கு நம்ம வீடு தெரியாதா? வர மாட்டாங்க. சொல்றே கேட்க மாட்டேங்கிறியா? சரி சரி போய் படுத்துக்கோ. படு. அம்மாவும் போயிட்டாங்க, அண்ணனும் போயிட்டாரு. சிறந்த ஜன்னல் சிறுத்தை வந்த வழி இங்கு நான் தனியே. முருகா, அப்படி உட்காருங்க.
உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப நாளா எனக்கு தெரியும். ஆனா உங்களெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்குதான் கிடைச்சது. ஏமாமா அண்ணி இருக்காங்கல்ல, என்னடாது அதுக்குள்ள முறை கொண்டாட ஆரம்பிச்சுட்டேன். இருக்கட்டும், அட்வான்ஸ் புக்கிங் பண்றாரு பையன். ஒரு காலத்துல அவங்க அப்பா நம்ம எஸ்டேட்ல மேனேஜரா இருந்தாங்க. இவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது பெத்தவங்க காலம் ஆயிட்டாங்க. அதுல இருந்து அவன் நம்ம வீட்டுலதான் வளர்ந்துகிட்டு வரான். கொஞ்சம் தமாஷான பையன். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமே. ஜோக்கர் இதோ பேரே ஜோக்கரா, எந்த கட்சியிலையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். கல்யாண புரோக்கர். அப்படியா? ஆனா இவ்வளவு சீக்கிரமா புட்டனே கல்யாணம் நடந்தது எந்த குடும்பத்துல இருக்காது? இத பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவன் சதா வேட்டை வேட்டைன்னு காட்டுக்குள்ளேயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதான் அவன் வீட்டோட இருப்பான். அதுக்கு என்ன, இந்த மாதத்திலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுடும். என்ன சொல்லுவாங்க? ரெண்டு பேரும் பாக்க மாட்டிக்கிட்டாங்க. போச்சா? என்ன இருக்கு? அடி லதா குட்டி. வெக்கம் இப்போது வரலாமா? நீ விலகி செல்வதும் சரிதானா? சரிதானா? நடனம் ஆடட்டுமா ஆடட்டுமா? கொல்லும் கண்களை வெல்லட்டுமா? கோடி கதைகள் சொல்லட்டுமா?
சொல்லட்டுமா? மெதுவா மெதுவா தொடலாமா, என் மேனியிலே கைப்படலாமா, படலாமா? எனக்கில்லையா எனக்கில்லையா, இன்பமும் துன்பமும் உனக்கில்லையா உனக்கில்லையா. நாளை மணமக்கள் நாம் இல்லையா, அது நடக்கும் வரை மனம் பொறுக்கலையா? வெக்கம் இப்போது வரலாமா, நீ விலகி செல்வதும் சரிதானா சரிதானா? Thank you.
ஏப்படாதே, ரெண்டு பயலும் தோந்தித்தாங்க. பாப்போம். பத்ரகாளி வேஷமா கைப்பட்டதுக்கும் பார்த்ததுக்கும் பத்ரகாளி வேஷமா.
வீட்டு கட்டு ராஜா ராஜா, இங்கே திரும்பி பாரு லேசா, ஊட்டி மலை ரோஜா ரோஜா, உன்னை பார்க்கலாமா லேசா லேசா, சீட்டு கட்டு ராஜா. அடுத்த மாசம் பாத்துக்கோ, அள்ளி தாரே வாங்கிக்கோ, உடம்ப கொஞ்சம் தேத்திக்கோ, பணத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோ, அடுத்த மாசம் பாத்துக்கோ, அள்ளி தாரே வாங்கிக்கோ. சபால் சபால் மாப்பிள்ளே, இப்ப தனியாம் பிள்ளே, தனித்தனியா நடந்து வந்தோம், சேர்ந்து போவோம் வீட்டிலே. சீட்டு கட்டு ராஜா ராஜா, இங்கே திரும்பி பாரு மலை ரோஜா ரோஜா, உன்னை பார்க்கலாமா லேசா லேசா, சீட்டு கட்டு ராஜா. என்ன என்ன ரமி, புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட தம்பதிங்க, அதாவது பொண்டாட்டி புருஷன் மடியிலயோ புருஷன் பொண்டாட்டி மடியிலயோ தலை வச்சு படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்தா அசந்து தூக்கம் வருமா? இல்லையா, மேல இருக்கிற நிலவுல இருந்து தேன் பொழியற மாதிரி இருக்கும். அந்த நிம்மதியான நேரத்துல பிரேமையில் யாவும் மறந்தேனே, ஜீவனம் எனதம்பே என்னன்பே இகனம்பே. சிச்சே, என்ன பாட்டு பாடுற நீ? ஏன் இப்படி பாடினா நிலவுல இருந்து தேன் பொழியாதா? மூஞ்சி ரம்மி ரம்மி, நான் எங்க பாடினேன்? நீ எல்லாம் என்ன பாட வச்சு? நான் உன்னை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்? அந்த நன்னாள் எப்ப வரப்போகுது? எப்ப நான் அண்ணாந்து பாக்க போறேன்? இந்த தேதியை சொல்லு. என்ன கட்டாய காதலா? கட்டாய காதலங்கிறது வேகால உருளக்கிழங்கு எனக்கு தெரியாதா? என் இரு கண்ணின் மணியே, வா போலாம். ஏன் அம்மா கூப்பிடுற? உன்னை பார்த்து நான் போய் ஜீவானம்
இப்படின்னு பண்ண பாரு. நாயகன் கதை சொன்னான் கண்ணுக்குள்ளும் இந்த பெண்ணுக்குள்ளும் ஒரு கதா. நாயகன் கதை சொன்னான் கண்ணுக்குள்ளும் இந்த பெண்ணுக்குள்ளும் ஒரு கதா. நாயகன் கதை சொன்னான் கதா நாயகி கதை சொன்னான் கண்ணுக்குள்ளும் இந்த நெஞ்சுக்குள்ளும் ஒரு கதா. நாயகி கதை சொன்னாள் கண்ணுக்குள்ளும் இந்த நெஞ்சுக்குள்ளும் ஒரு கதா. நாயகி கதை சொன்னாள் உருண்டுட்டே போய் அகழில விழுந்துட்டேன். ஒரு முதல என் காலை கவிடுச்சு. அதே சமயம் காட்டுல மூங்கில் வெட்ட வந்த ஆளுங்க முதலைய கொண்டு என்ன காப்பாத்தினாங்க. ஆனா முதல கவனத்துல என் கால் நேரம் மறந்து நொண்டி ஆயிட்டு. ஆமா, நீங்க எத்தனை நாள் எங்க இருந்தீங்க? அந்த காட்டு ஜனங்களுடைய ஆதரவில் இருந்து காயங்கள் எல்லாம் குணப்படுத்தி இப்பதான் வர. அம்மா, ஐயாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல் இருக்க. ஆமாங்க மேனேஜர், லதாவோட அப்பா தான் இவரு. கல்யாணத்துக்கு நீங்க இல்லாத ரொம்ப குறையா போச்சு. அதனால நம்ம பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியா முடிச்சா சரிதான். உங்களையும் ஐயாவையும் பார்க்கணும் போல இருந்தது. பார்த்துட்டு
நான் வரேன். இல்லைங்க மேனேஜர். மேனேஜர், அந்த சிறுத்தை கிட்ட இருந்து என்னை காப்பாத்த போய் தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. அதனால கடைசி வரைக்கும் உங்களை வச்சு காப்பாத்த வேண்டியது எங்க கடமை. காலம் இல்ல கண்ணும் இல்ல, எங்க மேனேஜர் வேலைக்கு போக போறீங்க? ஆமா மேனேஜர், இதுவரையிலும் நீங்க எங்க கூட இருந்த மாதிரி உங்க வாழ்நாள் முழுவதும் எஸ்டேட்லயே இருந்தீங்க. என்ன ஆகட்டும் சார், ஒரு முக்கியமான விஷயம், உங்களை போல இருந்தா பாருங்க திருட்டு சகோதரன், அவன் கடன் முடிஞ்சு போச்சு, இனி நீங்க நிம்மதியா இருக்கலாம். அப்பா இப்பதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைச்சது. தேங்க்யூ சார். ஜோக்கர், 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 என்னையாச்சு ஜோக்கர்? சம்மி அண்ணன், 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 அண்ணனுக்கு என்னையா? அவர் நல்லா தான் இருக்காரு. அண்ணன் முழுகாம இருக்காரு, அண்ணி முழுகாம இருக்காங்க. அப்படியா முருகா? என்ன சந்தோஷமா? ஆமா ஐயா, இது பாரு அம்மாவுக்கு ஐயா மாதிரியே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். ஏய்யா இவ்வளவு நல்ல விஷயத்த ஏய்யா இப்படி அழுது விட்டு சொல்ற? சே அவங்க நினைச்சு யாரும் அழுதாங்க, நான் என்ன நினைச்சல அழுகுறேன். ஏதாவது அறிவு இருக்குது அவனுக்கு? சும்மா தானே சமயம் கட்ட சுத்தி சுத்தி வந்தேன். எப்ப காயிருக்காங்க அவங்க? நமக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி போச்சு, இப்ப குழந்தை கூட வரப்போகுது. நம்ம விஷயம் என்னடாமா, பிரியாணியை கம்மல் வச்ச மாதிரி கம்மல் கிடக்குது. யாரு நானும் எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இனிமே இந்த மாதிரி பேசினா அம்மாட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன். அம்மாட்ட சொல்லுவியா? போய் சொல்ல. என்ன சொல்லுவாங்க? வீட்டை விட்டு வெளியே போடாமாங்க. போறேன் வெளியே நின்று ஜன்னல் வழியா உன வேடிக்கை பாக்குறேன். ஜன்னல் கதவு எல்லாம் மூடி வச்சா? சிவா நீ கதவு சாத்தனா நான் பேசாம பேசாம சுத்துறேன். ஜோக்கர் நீ போயிட்டா இந்த வீட்டுல எனக்கு மட்டும் என்ன வேணும்? நானும் உன் கூடவே வந்துடுறேன். ஆமா உனக்கு எப்ப என்ன வந்துச்சு என் கண்ணு? இப்படியா கைய? இதுக்கு தான் நான் இத்தனை நாளை வாய் முடிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இடம் கொடுத்தா. தட்ஸ் ஆல் ரைட். தாலி எப்ப கட்டலாம்? என்ன அவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டேன்? தாலி கட்டுறது டீ சாப்பிடுறது நினைச்சியா? அது அதுக்கு வேலை வரும், அப்ப சொல்றேன். அது வரைக்கும் பேசாம ரமே. ஐயோ கூப்பிடுறேன். எனக்கு வேலை எப்ப வரும்னு காத்துட்டு, அதுக்குள்ள இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேலை வந்துருச்சு. பெண் குழந்தை தான் பிறக்கும். பேசாம இருக்க மாட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண் குழந்தைய? ஆமா ஆண் குழந்தை பிறக்கும். இல்ல இல்ல நான் சொல்ற பெண் குழந்தை தான். ஆண் குழந்தை பிறக்குங்கிற பந்தைய பெண் குழந்தை? அதிர்ச்சி அடையக்கூடாது. என்ன தற்போதைக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாது.
லதாவுக்கு காசு கண்டிருக்கு. பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க. நோய் இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்கு, அதனால மனசு தளர விடக்கூடாது. என்னால சீக்கிரம் குணப்படுத்த முடியும். நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்கம்மா. பாபு, ஏப்பா கவலைப்படுற? லதாவுக்கு சீக்கிரம் நோய் குணமாயிடும் டாக்டருமா சொல்லிருக்காங்க. இதுக்கு போய் நீ பயப்படலாமா? தைரியமா இருப்பா. அழாதே லதா, அழாதே. எனக்கு காசு நோய்ங்கிறதுக்கா உன்னை கவனிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? இந்த நோய் குணமாகிற வரைக்கும் நான் உனக்கு கணவன் மட்டும் அல்ல, தகப்பனும் கூட. நான் செய்ய போற பணிவிடையில இந்த நோய் பஞ்சா பறக்க போதுவார். இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு வேறு யார் பெருசு? காலம் எல்லாம் உங்க காலடிக்கு பூஜை செய்ய வேண்டிய எனக்கு நீங்க பணிவிட செய்யறீங்களா? ஏன், கணவன் மனைவிக்கு பணிவிட செய்யக்கூடாதுங்கிற சட்டமா என்ன? பக்கத்துல கூட வராதிங்க. என் காத்து பட்டாலே உங்களுக்கு இந்த வியாதி வந்தா வரட்டுமே, நான் அதுக்கு ஒண்ணும் பயப்பட போறதில்ல. இந்த பாரு, உன்னை பாதுகாக்கிற விஷயத்துல எந்த காரணத்தை முன்னிட்டு நான் கோழையா இருக்க மாட்டேன். என் கணவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன். என்னை விட பாக்கியசாலி வேற யாருமே இருக்க முடியாது. இன்னும் ஏன் கவலைப்படுறேன்? இனியும் உன் கண்ணில இருந்து கண்ணீர் வரலாமா? அத்தா, எனக்கு நோய்ங்கிறதுக்காக நான் அழல. நான் உங்களை கல்யாணம் செய்துகிட்டதுக்கு பரிசா நீங்க எனக்கு கொடுத்த அன்பு குழந்தைய நான் பாலூட்டி வளர்க்க முடியாம போயிடுச்சேன்னு நினைச்சேன். என்னால தாங்கவே முடியலத்தா. என்ன இது இப்படி பேசுற? காலம் முழுதும் நீ இப்படி இருக்க போறியா? இந்த பாரு, உன் நோய் ரொம்ப சீக்கிரத்துல குணமாக போகுது. அதுக்கு பிறகு நீ தான் அவனை வளர்க்க போற. எங்க சரி, அழாதே. சரி சரி, அது வரையிலும் நான் வளர்ப்பு தாயா இருந்து வளர்க்கிறேன். அதுக்கு பிறகு நீ தான் தாய், நீதான். உரிமை எனக்கு இருக்க. ஆனா டாக்டர் சொன்னது மறந்துட்டியா? என்ன
ஏ ராஜா பாத்தியடா, அவன் அப்பா வந்து தூக்கினதும் அடங்கிட்டான். இவனு சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்படிதான் அடம் பிடிப்பான். எல்லாம் அப்பனே தான். என்ன சின்ன குழந்தை நீங்களும் இப்படியா பேசாம போடாங்க? அம்மா நீங்க எல்லாம் போங்க. ராஜா நீ தான்டா யார் ராஜா? ராஜா ராஜா வேண்டாமா, நீ பெத்தவ, உனக்கு இல்லாத உரிமை எனக்கு இருக்க. ஆனா டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா? முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய்,
முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவை தீர்ப்பாய். நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும், நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும், மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை, நல்ல மனமுடையோர் காண்பதுதான் தனி மரியாதை. வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய, உள்ளமெனும் தாமரையில் உனை எடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன். வெள்ளி நிலா முற்றத்திலே. லதாவை குணமாக்குறதுக்கு எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உன் கையால இதை குணமா? இதெல்லாம் எடுக்குமா? இதெல்லாம் வேணாம். பரவாயில்ல, எடுத்துக்குங்க. எனக்கு புத்துயிரும் புதுவாழ்வும் கொடுத்தீங்க. உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி. என் கடமையை தான் நான் செய்வேன். ராஜா சாப்பிடு. வாப்பா. வேண்டாம். உங்க அப்பா வரத்துக்கு எவ்வளவு நேரமாகும்? வாப்பா சாப்பிடு. முடியாது, சாப்பிடுவேன். இத பாரு, நீ சாப்பிடலன்னா நான் அழுவேன். அழுவேன் எனக்கு இல்ல. அப்பா அப்பா அப்பா. ஏய் ராஜா. சிங்கம் சிங்கம். இத பாருங்க, நான் சாப்பாடு கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டானா? அப்படியா சொன்ன? போய் அம்மா கால கட்டிக்கிட்டு அம்மான்னு கூப்பிடு. போடா. கால வந்து கும்பிடுறா. சாப்பிடுறா? சாப்பிடுறா இல்லையாப்பா? சாப்பிடுறேன். குடலடா. ஏண்டா எல்லாத்துக்கும் உங்க அப்பா சொல்றபடிதான் கேப்பியா? நாங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டியா? அப்பா தான் வேணும். எப்படி என் புள்ள? ரொம்ப நல்லா இருக்கு. நீ செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அதனால அம்மாவும் நினைக்காதபடி செய்துட்டேன். நீ குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் போதெல்லாம் அவ எவ்வளவு குமுறி போறாங்கிறது எனக்குல்ல தெரியும். பாபு, தாய் பாசத்தை மறந்து குழந்தைங்க இருக்கலாம், ஆனா பெத்த பாசத்தை மறந்து ஒரு தாய் இருக்க முடியாதுங்கிறது உனக்கு தெரியாதப்பா. அதுக்கு என்னமா செய்ய சொல்றீங்க? கொஞ்ச நாளைக்கு குழந்தைய உன்கிட்ட அண்ட விடாம இருந்து பாரு. அவன் தாயை தேடிக்கிட்டு தானா ஓடுவான். அது மட்டும் என்னால முடியாது. இந்த மூணு வருஷ காலத்துல என்னைக்காவது ஒரு நாள் ராஜா இல்லாம நான் சாப்பிட்டுருக்கேனா தூங்கிருக்கேனா? ஏமா உங்களுக்கே தெரியாது, வேட்டையாடிக்கிட்டு இருக்க நேரத்துல கூட ராஜன் நினைப்பு வந்தது அப்படியே ஓடியாந்துருவேன. ஆமா, நீயே உன் குழந்தையும். என் ராஜனை விட்டு நான் தனியா இருக்கணும். ராஜா, உன்னை விட்டுட்டு நான் தனியா இருக்கிறதா? முடியாது ராஜா. ராஜா ராஜா. ஏமா அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணுமில்லத்தே, ஒண்ணுமில்ல. நீ மறைச்சிட்டா உன் மனசுல இருக்கிற துன்பம் என்னன்னு எனக்கு தெரியாதா? நானும் ஒரு பெண்ணுதான். தா வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை தன்னை அம்மான்னு கூப்பிடாம அடியோடு மறந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தா எந்த தாழ்லம் தான் துடிக்காது? பிள்ளையாம் புள்ள. சேச்சே, இந்த பிஞ்சு வயதுல. அத்தே தயவு செஞ்சு குழந்தைய ஒண்ணு சொல்லாதீங்க. அவனுக்கு என்ன தெரியும்? குழந்தைய சொன்னதான் அப்படியே குமரல்ல வந்துடுச்சாக்கும். தாய நாடாது குழந்தை ஒரு குழந்தையா? குழந்தை குழந்தைன்னு நீ தான் உருகிறிய தவிர அந்த பையன் உன் முகத்தை இரட்டி பாக்குறானா? எப்படி பாப்பா அவன் என் முகத்தை பார்க்கும்படியா? நான் அவனுக்கு என்ன செய்திருக்கேன்? வாடி போன செடி தண்ணீருக்காக மேகத்தை பாக்குற மாதிரி அவனுக்கு பசிக்கும் போதெல்லாம் ராஜா தலை நிமிர்ந்து பார்த்தப்போ நான் பாலா கூட்டினேன். அவன் அழுத போதெல்லாம்
நான் ஆறாரோ படி தூங்க வச்சேனா, சாப்பிடாம அடம் பிடிக்கும் போதெல்லாம் அம்புலியை காட்டி வெள்ளி கிண்ணத்துல பாலும் சோறும் பிசைஞ்சு அள்ளி அள்ளியா கொடுத்தேன். இல்லையே, அவனை எப்படி எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நான் கற்பனை பண்ணிருந்தேனும் அவ்வளவு கற்பனையாவே இருந்து கருகி போச்சே, கருகி போச்சு. நான் தான் அவனுக்கு ஒண்ணுமே செய்யலையே, எல்லாம் அவங்க அப்பா தானே செய்தாங்க. ஆயிருந்தா இருந்தாலும் பெத்தவ நீ இல்லையா? பெத்துட்டா மட்டும் போதும் பாத்தே, பேணி வளர்க்க வேண்டாமா? அவர் ரோஜா பூ முகத்தை முத முதல்ல பார்த்த உடனே நான் பட்ட வேதனை எல்லாம் ஒரே நிமிஷத்துல சந்தோஷமா மாறிடுச்சு. தாய்ப்பால தான் அவனுக்கு ஊட்ட முடியல, தாய் பாசத்தையாவது அவன் உணரும்படியா செய்யறதுக்கு இந்த பாவைக்கு என்ன சந்தர்ப்பம் கிடைச்சது? பாசங்கிறது சந்தர்ப்பத்தினாலேயும் பழக்கத்தினாலேயும் உண்டாகிறது இல்லம்மா, அது ரத்தத்துல ஊர்னது. அந்த ரத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போதாவது என் ராஜா என்ன பத்தி தெரிஞ்சுக்க மாட்டானா? அது வரைக்கும் இப்படியே தனியா உட்கார்ந்து அழுது தமா இருக்க போறியா? என் பிள்ளை என்ன பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை யுகமானாலும் அத்தனை காலத்துக்கு நான் உயிரோடு இருக்க விரும்புறேன். ஏன் இப்படி எல்லாம் உளற? உன்ன சொல்லி குத்தம் இல்லை, குழந்தை என்ற நிலை காலாக்கி நான் அப்பா இருக்கிறானே அவனை சொல்லணும். என்னடா பிள்ளை தாய நாடமாட்டேங்கிறானே, சதாவ புலம்புறாளே, அதனால பிள்ளைய அந்த பாதையிலே திருப்ப விடணுமேன்னு அவன் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறானா? அத்தே, அவங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? பிள்ளைக்கு தாய் வந்துதான் செய்யணும், அவர் எந்த காரியத்தையும் விட்டு வைக்கலையே. அதனாலதான் பிள்ளை தாய நாடாம இருக்குதேங்கிற எண்ணமே அவருடைய மனசுல வரல. புருஷனையும் ஆதரிச்சு பேசுற, பிள்ளையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. இந்த பிரச்சனை என்னைக்குதான் தீருமோ கடவுளே! அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதுவா? அன்னையும் அம்மாவும் பிதாவும் அப்பாவும் முன்னறி முன்னால் அறிந்த தெய்வம் கடவுள். அம்மாவும் அப்பாவும் தான் நாம் அறிந்த முதல் கடவுள். நீங்க சொல்றது தப்பு. என்னது? நான் சொல்றது தப்பா? ஆமா, நான் சொல்றதா? ஏதோ அப்பாவும் அம்மாவும் முன்னறி தெய்வம். என்ன பயது? அப்பாவும் அம்மாவும் என்னப்பா பழமொழி? பழசும் மாறி போச்சு, மொழியும் மாறி போச்சு. அப்பாவுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டியா? எல்லாம் சரியா போயிடும். அம்மா, நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். ராஜா, நான் போயிட்டு வரட்டுமா? டாட்டா. வரணும். ஏண்டா வாத்தியாரிக்க நீ சொல்லி கொடுக்கறியா? நீ சிறுத்தை மாதிரி நடிக்கணும். சிறுத்தை என்ன? சிங்கம் புரி கரடி எதுவா இருந்தாலும் சரி அதே மாதிரி இருக்கும். ஒரே நிமிஷத்துல வரேன். ஏய், துப்பாக்கியால எப்படி சுடுறது? அதெல்லாம் நான் சொல்லி தரேன். ராஜா, இதுதான் புலி. ஏய், இப்ப பதிங்க. ராஜா, இதுதான் நமக்கு காடு. நீ அதை சுடணும். ரெடி? துப்பாக்கி விட்டு பிடிச்சிட்டியா? அப்படியே காலம்
காலடி தெரியுதுல்ல? Thank you.
என்னடா ராஜா? ராஜா இத பாருங்க, என் மனசுல என்னமோ பயமா இருக்கு. நீங்க மாத்திரம் என்ன போங்க, ராஜாவை நானே கூட்டிக்கிட்டு போலாம். அங்க கூட்டு போலாம்னு சொல்றது இங்க வந்து வேண்டாங்கிறது இல்ல? ஆமா பாபு, எனக்கு கூட பயமா இருக்கு. என் பேச்ச கேள், குழந்தை நீ கூட்டிட்டு போகாத. சரி சரி ராஜா, நீ இங்கே இரு, நான் உன்னை நாளை கூட்டு போறேன். ராஜா உனக்கு நிறைய சாக்லேட் தரேன், வாடா கண்ணு. கரடி குட்டியா? நான் கொண்டாந்து தரேன்டா, இங்கே இரு. கேட்டீங்களா உங்க பேரன் சொல்றத? லதா, நீ சீக்கா விழுந்ததும் போதும், உன் புருஷன் சதா காட்டு பத்தியும் வேட்டையாடுறத பத்தியும் கதை கதையா சொல்லி அவனுக்கு ஒரு அசட்டு தைரியத்தை உண்டாக்கி வச்சுட்டான். ஆமாத்தே, இளங்கண்ணு பயமரியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி. ராஜா, 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 டிரைவர், ராஜா உங்க பாத்தியா? இல்லம்மா. இல்லையா? அத்தை, ராஜா உள்ள கூட காணுமே, காணுமா? டிரைவர் அந்த பக்கம் போய் சேடு. சரிங்கம்மா. ராஜா, ராஜா, என்ன நடந்தது?
எல்லாம் விபரீதம். நீ காட்டு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுனால எங்க கிட்ட சொல்லாமையே ஓடியாந்துட்டான். அப்படியா? ஆமா. அடே ராஜா குட்டி, அந்த சிங்கம் இல்லைன்னா குழந்தை கதி என்ன ஆயிருக்கும்? அம்மா, அன்னைக்கு நான் சொல்லல ஒரு சிங்கத்துக்கு உதவி செய்தேன்னு, அதுதான்மா இது. அப்படியா? நீ காட்டு ராஜா, மிருகங்களுக்கு தலைவன், நன்றி மறக்காதவன், இப்படியெல்லாம் எத்தனையோ கதைகளை படிச்சிருக்கேன். ஆனா உன் சிறப்பை இப்பதான் நேரில் நான் பார்த்தேன். சாதாரண ஒரு முள்ள உன் காலையில் எடுத்ததுக்காக என் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற. இனிமே என் வாழ்நாள்ல உன் வம்சத்தையும் நான் வேட்டையாடுறது, இது உறுதி. பாபு, நாங்க இப்பவே வீட்டுக்கு போய் ஆகணும். ஆமாங்க, எனக்கு ஜுரமே வந்த மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்குது. வாட போலாம். கரடி குட்டியடா, கொண்டாந்து தரேன். ஆமா, கரடி குட்டி வேலை உயிருக்கே ஆக சொல்றது. அவ்வளவு பெரிய ஆபத்து நடந்திருக்கு, பேரன் தப்பிச்சது பெருமாள் செயல்னு சொல்லு. அதை ஏப்பா கேக்குறீங்க? அந்த பயத்துல ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் என் மனசு விட்டு போகல. இத பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ அது எனக்கு தெரியாது. உங்க பேரனை காப்பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க? லட்டாவையும் குழந்தையும் நான் என் வீட்டுக்கு அழிச்சு போயிடுறேன். அது எப்படிப்பா முடியும்? குழந்தைய பிரிஞ்சு அவரால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ சும்மா இருமா, இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பாத்துல, அந்த சிங்கம் வரலன்னா உன் குழந்தை கதி என்ன ஆயிருக்கும்? பேசாம உங்க அப்பா சொல்றபடி கேளு. குழந்தைய பாக்கணும்ன்ற ஆசையில மாப்பிள்ள வீட்டுக்கு வருவாரு, அதுக்கு மேல நான் ஆக வேண்டியத பாத்துக்கிறேன். அதுல ஒரு தப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலத்து மாப்பிள்ளைங்க மனைவிங்கிற ஸ்பேனரை எடுத்துக்கிட்டு மாமனாருன்ற நட்டை கைட்டிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம மாப்பிள்ளை செஞ்சிட்டானா என்ன செய்யறது? அப்படி எல்லாம் உங்ககிட்ட தவறா நடந்துக்க மாட்டான். லதா, புறப்படுமா. அத்தை, அவரும் வரட்டும். எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. சரிதான் போ. அவன் வந்ததுக்கு அப்புறம் சாமானியமா குழந்தைய விட்டுடுவனா? சீக்கிரம் புறப்படுமா. அத்தை, அவர்கிட்ட சொல்லாம போறது தவறுன்னு என் மனசுக்கு படுது. அதெல்லாம் ஒண்ணும் வராம நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா புறப்படு. என்ன பொண்ணு, ரெண்டு பேரும் மலை மாதிரி நின்று சொல்ற கேட்க மாட்டேங்குதே. அப்பா, நான் சொல்றது கொஞ்சம். நீ ஒண்ணும் சொல்லாத பேசாம. அடடா, அவன் வர்ற நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் புறப்படுமா. ஜோகா, வண்டியில காட்டிக்குட்டி கேர் போயிடுறோம். அப்போ ராஜா, ராஜா கரடி குட்டி கொண்டாந்து. பாபு, ராஜாவை உங்க தாத்தா வந்து கூட்டிட்டு போனாரு. அவங்க வீட்டுக்கு லதா வீட்டு விட்டு என்ன கேட்டு போனா? இருந்தாலும் என்ன கேட்காம போனது பெரிய தவறு. பாபு, இன்னைக்கு ஏதோ பூஜைன்னு சொல்லி அவசரமா அவங்க அப்பா கூப்பிட்டாரு. உன்கிட்ட சொல்லிட்டு போனதா காத்துக்கிட்டு இருந்தா, நீ வரல, அதனால நான் தான் சமாதானப்படுத்த அனுப்பிச்சேன். இதுல என்னப்பா தப்பு? அம்மா, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டிருக்கீங்க. உங்க திட்டம் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏ பாபு, இல்ல, இப்ப எங்க போற? என் மகனை கூட்டியா போறேன். நானும் வர. வேண்டாம், இங்கே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மகனோட நான் வர்றேன். பாபு, பாபு, பாபு. வாங்க, உள்ள வாங்க. உன் வரவேற்புக்காக நான் வரல. என் ராஜாவை கூட்டிட்டு போந்திருக்கேன். எங்க என் ராஜா? என்னங்க இது பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் செய்த குற்றத்துக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். என்ன நிக்க வச்சு பேசுற, உட்கார வச்சு பேசுற? எதுவும் தேவையில்லை எனக்கு. எங்க அம்மா? தூங்கிக்கிட்டு இருக்கான். வந்தது வந்துட்டீங்க, ஏதோ கொஞ்சம் சோறாவது சாப்பிடுங்க, இல்ல ஒரு முடக்கு காப்பியாவது குடிச்சுட்டு அப்புறம் உங்க பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் அழிச்சு போங்க. அதான் முறை. முறையா? முறை தாலி கட்டணவன் நான் ஒருத்தர் இருக்கும் போது எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மந்தையில இந்த மாடுகளை ஓட்டிக்கிட்டு போற மாதிரி மகளை கூட்டிட்டு வந்துட்டு முறையா பேசுறீங்க? முறை வெட்கமா இல்ல? மாப்பிள, மகளை கொடுத்துட்டேன்றதுக்காக மான மரியாதை இழந்துட்டேன்னு நினைச்சிடாதீங்க. மகளை கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது மாமனாருக்கு மருமகனுக்கு நடக்கிற உறவு போறாங்க. உங்களுக்கு எனக்கு இனி எந்த உறவும் கிடையாது. எனக்கு வேண்டியது என் மகன். என்ன சொன்னீங்க? ஆமா, என் மகன் ராஜாவை காட்டு கூட்டிட்டு போவேன், கரடி குறி சிங்கத்தோட விளையாட விடுவேன்,
அதை கேட்க நீங்க யார்? ஒரே வார்த்தை, என் மகனை எடுத்து ஒப்படைக்கிறீங்களா இல்லையா? கொடுக்கலன்னா பேச்சதுக்கு வாங்க வேண்டிய விதத்தை வாங்கி பாத்துக்கலாம். எனங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு. உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருங்க, ராஜாவை தூக்கிட்டு நானும் வந்தேன். என்ன கேவலப்படுத்தின வீட்டுக்கு போறேன்னு சொல்றியா? இந்நேரம் வயசுல எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தா என்ன அவமானப்படுத்தி இருப்பாங்க. எனக்கு பதில் ஒரு மகன் இருந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு மருமகள் வந்தா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவளுக்கும் என்னோட நிலைமைதான் ஏற்படும். அப்பா, கணவன் வீட்டுக்கு போகாதேன்னு உலக வழக்கத்துக்கு விரோதமா உபதேசம் பண்ணி தந்தையனுடைய கடமையில இருந்து தவறிடாதீங்க. போத நேரத்தை குழந்தைய காப்பாத்தனா போதும்னு கூட்டி வந்துட்டு இப்போ புருஷன் தான் பெருசன காலடியில வச்சு சாவடிக்கலாம் பாக்குறியா? அப்பா, எல்லாரையும் விட குழந்தை மேல அவர்தான் அதிகமான பாசம் வச்சிருக்கார். அவனுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அப்புறம் அவர் உயிரோட பார்க்கவே முடியாதுப்பா. அதனாலதான் அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம தடுத்துட்டோம். அவரையும் காப்பாத்திடலாங்கிற எண்ணத்துலதான் நான் இங்க வந்தேன். எனக்கு குழந்தைய விட கணவன் தான் பெருசு. குழந்தைய இழந்துட்டா மறுபடியும் குழந்தைகளை பெற முடியும். ஆனா கணவனை இழந்துட்டா அவரை மறுபடியும் அடைய முடியும். அப்பா, நீங்களே சொல்லுங்க. நீ பேசுனதுல நான் பெருமை அடைகிறேன். உன் பண்பை நான் பாராட்டுறேன். உண்மையா கோச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறியா? நீ உங்க அத்தை சொன்னதுக்காகவும் உன் மகனுடைய நன்மைக்காகவும் சும்மா ஒரு நாடகம் ஆன எவ்வளவுதான்? அப்படின்னா இப்பவே ராஜா அழைச்சிக்கிட்டு போய் அவரை சமாதானப்படுத்தும். புறப்படுங்கப்பா. வேணாம், இப்ப போகக்கூடாது. போனவர் கொஞ்சம் கோபமா போயிருக்கிறார். அது தனியறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். தவற இருட்டுற நேரம் காலம்பற நானே உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன். நீ போ. கண்டிப்பா நான் கூட்டிட்டு போய் விடுறேன். போமா. என்ன கேட்டாம இந்த வீட்டை விட்டு போனது முதல் குற்றம். நான் பெற்ற மகனை எங்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்னு சொன்னது இரண்டாவது குற்றம். உங்க அப்பனையும் மகனையும் சேர்த்து. சார், அவ்வளவு தூரம் நான் போவானே? கோர்ட் இருக்கு, சட்டப்படி பார்த்துப்போம். மேனேஜர், குடும்ப விஷயத்தையே கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். அப்படியே பார்த்தாலும் அவ யாரு? பாபுவோட மனைவி. சுந்தரத்தோட பொண்ணு கூண்டல நிக்கிறான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பாபுவோட மனைவின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் மறந்துட்டு கோர்ட்டுக்கு இருட்டுன்னு குதிக்காதீங்க. மருமகளுக்காக நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? வக்காலத்து இல்லடா, எல்லாம் உன்னோட வாழ்வுக்காகத்தான். ஓ மகனு பிரிஞ்சு ஒரு நாள் கூட உன்னால இருக்க முடியலையே. அது மாதிரிதான் எனக்கும் இருக்கும். இன்னைக்கு ராஜாவுக்கு சிறுத்தையினால ஆபத்து ஏற்பட்டிருந்தா நீ உயிரோடு இருப்பியா? நீ இல்லாம நான் தான் உயிரை வச்சுக்கிட்டு வாழ முடியுமா? நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் தான் லதாவையும் ராஜாவையும் அனுப்பிச்சு வச்சு இது தவறுன்னா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, அப்பா கழுவுட்டி எங்கப்பா கொண்டாந்தே இல்லையா? கழுவுட்டி குடிச்சா அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை இல்லடா. இல்ல, நீ அப்பா பிள்ளைதான். அப்பா பிள்ளையேதோ. ராஜா, கண்ணு ராஜா, உனக்கு தான் கரடி குட்டி வாங்கிட்டு வந்திருக்கேனே, பார்க்கணுமா? இரு ராஜா. அழாது ராஜா. ராஜா இல்ல, அழாத அழாது ராஜா. கரடிக்குட்டி அப்பா வீட்டுல இருக்கு. நாளைக்கு காலையில போலாம். ஏமா வேண்டாம், அப்பா போடு. ராஜா, ராஜா, ஏமா பையன் அடம் பிடிக்கிறான். காதுல ஏதாவது எறும்பு எறும்பு புந்துருச்சா? அவங்க அப்பா கிட்ட போகணும்னு அடம் பிடிக்கிறாப்பா.
காலம்புற போலாம் கண்ணு. இப்ப இருட்டி போச்சு, குழந்தைய தூங்க வைங்க. பெரிய பையனா குளோரோஃபார்ம் கொடுத்தாவது தூங்க வைக்கலாம். கண்ணு இல்ல, ராஜா இல்ல, தூங்குமா தூங்க. பாபு பாபு இன்னும் தூங்கல? ஆமா ராஜா. வந்திருக்கிறாரு. இங்க வரல ராஜா. அதுக்காகத்தானே வந்திருக்கேன். தம்பியும் காலைல தான் வந்தோம். அவர் வந்திருக்காரா? என் மேனேஜர் ராத்திரி அவர் சாப்பிட்டாரா? அது ஏமா கேக்குறீங்க? ராஜா இல்லாம ராத்திரி பூரா அவர் சாப்பிடவும் இல்ல, தூங்கவும் இல்ல. விடிற வரைக்கும் ராஜா ராஜான்னு குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருந்தாரம்மா. அவர் வாசலையே நிக்கிறாரு போல இருக்கு. வாங்க போய் கூட்டிட்டு வரலாம். இல்லம்மா, நேத்து நடந்த சம்பவத்தை நினைச்சு தம்பி வழியிலே இறங்கிட்டாரு. என்ன மாத்திரம் அனுப்பிச்சு வச்சாரு. நீங்க வரலன்னால இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கூட்டி வந்து விடுறதுக்கு தான் இருந்தேன். லதா நீ போயிட்டு வாப்பா. நீங்க கூட வாங்கலப்பா. வேண்டாமா, இவரு வர வேண்டாம். இவரை பார்க்கத்தானே தம்பி வைக்கப்படுறாரு. நேற்று நான் கொஞ்சம் கோபத்துல கிளம்புறான்னு பேசிட்டேன். நீ போமா, நான் சாயந்தரமா வர்றேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. போயிட்டு போயிட்டு ராஜா டாடா. என்ன ராஜா? அப்பா அப்பா பக்கத்துல தான் இருக்காரு. வாங்க நான் தூக்கிட்டு போறேன். கதை கட்டி விட்டேன். உன் புருஷன் அதை நம்பிட்டான். முட்ட துரோகி, மூட வாய். உன் மரணம் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். உன்னை நான் எதுக்காக அழைச்சிட்டு போறேன் தெரியுமா? உன்னோட வாழணுங்கிறதுக்காக இல்ல. எஸ்டேட் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான பத்திரங்கள் எனக்கு தேவை. அது எனக்கு கிடைக்கிறதுக்காக உன்னையும் உன் குழந்தையையும் பயன்படுத்திக்க போறேன். என்ன உடல், எங்க எஸ்டேட் பத்திரங்களை பத்தி கேட்கறதுக்கு நீ யார்? உனக்கு என்ன உரிமை? அந்த உரிமையை நிலநாட்டத்தான் நான் பல நாளா பாடுபட்டேன். முடியல. இப்பதான் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. உன் புருஷன் எந்த குழந்தை மேல உயிரையே வச்சிருக்கானோ அந்த குழந்தை உயிரோட கிடைக்கணும்னா பத்திரங்களை எல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. போ மயமா, உனக்கு வேண்டியது நேரம் அவர்கிட்ட வந்து கேள். அதுதான், அதை விட்டுட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு விளையாடாதே. என் கோரிக்கையை நிறைவேற்ற குழந்தையோட மட்டும் இல்ல, அவன் உயிரோடய விளையாட போறேன். இதோப்பா மயமா, தயவு செஞ்சு என் குழந்தைய குடுத்து. என் குழந்தை இருக்காரே மயமா.
கையெழுத்து கும்பிடுறேன். அப்படி நான் உடனே ஓடு, உன் வீட்டுக்கு போ, பத்திரங்களை நான் எடுத்துக்குமா. நீ வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை நகர மாட்டேன். ஓடு விட்டு போகல. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது? நான் ஒரு மிருகம். அந்த மிருகத்தை சுட்டு பொசுக்க வேட்டக்காரன். மரியாதையான ராஜாவை கொடுத்துடு, இல்ல உன் தோலை உரிச்சு தொட்டில் கட்டி அதிலேயே மகனை தூங்க வைப்பேன். வீரத்துக்கு விவாதத்துக்கு இது நேரம் இல்ல. குழந்தை ஆபத்துல இருக்க காப்பாத்துங்க. பயப்படாதான், என் மகனுக்கு என்னால கூட கொடுக்க முடியாத வீர பயிற்சியை மாயம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சபாஷ் மாயம். கேள்வியா பேசுற நெருங்காரே, கீழே பாத்தியா அந்த நெடுகிற பாம்புகளுக்கு மகன் இறையாக்கிடுவேன். சீக்கிரமா போய் பத்திரங்க எடுத்துட்டு வா. மாயவா, மேலே இருக்கிற என் மகன் பாம்பு மேல விழுந்தாலும் சரி, கீழே இருக்கிற பாம்பு மேல வந்தாலும் சரி, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பிள்ளையுடைய அருமை பெத்தவளுக்கு தான் தெரியும். உன் புருஷன் நெருங்கிறான், உனக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா அவனுக்கு எடுத்து சொல்லு. தயவு செய்து நில்லுங்க, தயவு செய்து நில்லுங்க. இங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவனை குழந்தையோட பின்னால போக வைக்கிறது. போகட்டும், எவ்வளவு தூரம் போறான்னு பாக்குறேன். அவனுக்கு ஒரு எல்லை இருக்கும். பாபு நெருங்காதே, உன் மகனை உயிரோட பார்க்கணும்னா வேட்டை கீழே போடு. உன்னை எனக்கு தெரியும், ஒழுகிட.
மேனேஜர் என்னன்னா வாங்க. அத்தை உங்களுக்கு தெரியுமா அந்த மாயவனும் மேனேஜரும் ஒரே ஆள் தான். அத்தை அட பாவி. ஆமா பாத்தீங்களா இவன் மேனேஜர் இல்லையே நீளமா இருக்கிறானே. ஆமா திருடன் தான் மேனேஜர் மாதிரி நடிச்சிருக்கான். அடப்பாவி நல்லவனா நடிக்கும் போது வெள்ளையா இருந்தா கெட்டவனா நடிக்கும் போது நீளமாவே மாறிட்டான். மாப்பிள்ள உங்க வீரத்தினாலதான் என் பேரனும் போயிச்சான். உங்க எஸ்டேட்டும் அப்படியே உங்ககிட்ட இருந்து இதுக்குதான் மாமா உங்க பேரனை வீரனா வளர்க்கணும்னு நான் சொன்னேன். வளர்க்க நீங்க சொல்றதும் வாஸ்தவன் தான் மாப்பிள்ள. இல்லைன்னா என் பேரன் என் எஸ்டேட்டையும் உங்க எஸ்டேட்டையும் கட்டி காக்க வேண்டியவனை வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தா எப்படி முன்னுக்கு வருவா? அவனை டாசான் மாதிரி இந்த காட்டுல விட்டுக்கிட்டு விளையாடுங்க. என்ன பேரா நீ? அப்பா புள்ளையா அம்மா புள்ளையாடா? ரெண்டு பேர் புள்ள. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழவேயும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழவேயும். நீ வாழ